ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஃப்ரெண்ட் விஷால். இன்றைக்கான வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, டெசர்ட் ஈகல் ஒன்லி சேலஞ்ச். இந்த சேலஞ்சை நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைமு. நீங்கள் பாருங்கள், செமையாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து நம்மளால் ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து நம்மளால் டெசர்ட் ஈகல் வாங்க முடியாதனால நம்ம எலிமினேட் ஆகிடணும். இப்போ நான் ஜோஷன் வந்து முன்னாடியே குச்சி எலிமினேட் ஆகிட்டான். நானும் ஜோஷனையும் போனோம், அப்புறமா எலிமினேட் ஆகிட்டோம். இந்த மேட்ச்சில் ஹெல்ப் பண்ணது தோஷன், தோஷினி தான். அவங்க தான் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் தராங்க, நல்லா இது சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு நிறைய வீடியோஸ்லாம் ரெடி பண்ண தோஷந்தான் நிறைய கண்டென்ட் சொல்கிறான். சரி ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னது, பேஃபாட்டு. அது கன் வாங்குறது தான் ஓட்டியாச்சு. டெசிட்டிகள் வாங்கிட்டு ஓடினுருக்கேன். இப்போது 2 கிலோவில் வாங்கியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சவுண்டு கொஞ்சம் ஏற்றி வச்சிட்டேன், அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தோஷினி பக்கத்து வீட்டில் இருக்கா, ஆய் சொல்லிட்டேன், சும்மா ஆய் சொல்லிட்டு அப்புறம் உள்ளே போயிட்டான். தோஷன் தோஷினி இருக்காங்க, அதனால் இப்போது சும்மா இது வந்து ஷார்ட் ஃபிலிம் மாதிரி, சும்மா தோஷினி வந்து வாங்க எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லுமா சொல்கிற மாதிரி. நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கோசரம் போடுறேன். இப்போ வந்து நானும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்த கீழே வந்துட்டான். தோஷன் வந்து அங்கேருந்து ஒருத்தனை சுட்டு, யாரோ ஒரு பையன் வந்து ரேண்டமாக வந்த ஆள் வந்து சுட்டு முடிச்சிட்டான் ஒருத்தனை. இன்னொருத்தனை வந்து தோஷன் முடிச்சிட்டான். பார்த்தீங்கன்னா அவன் நாக்கில் இருக்கான். அப்புறம் இன்னொருத்தனையும் தோஷம் முடிச்சிட்டான். அவரும் தோஷங்கிட்ட போனான், டேய் அவள் தான்டா கீழே அந்த பையன் தான்டா இருக்கான், நீ போய்ட்டு முடிச்சிடுறா அப்படின்னு சொன்னான். அதனால் நான் குடுகுடுங்க கீழே வந்து அந்த பையனை 2 அடி அச்சன் செத்து போயிட்டான். தெரியாமல் கன்று எடுத்துட்டான். ஆட்டோ பிக்குனால கன்று வந்துருச்சு, அதனால் அடுத்த மேட்ச் வந்து அப்படியே எடுத்தாச்சு, அந்த கன்று தூக்கி போட்டாச்சு. இப்போ திருப்பி அதே மாதிரி கட் பண்ணி தூக்கியெல்லாம் போட்டாட்டு வெஸ்ட்டெல்லாம் ஒரு வெஸ்ட் எடுத்துகிட்டு 3 கிலோவால் 2 பாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறமா இங்கே வந்து ஒரு சூப்பரான சம்பவம் இருக்கும் பாருங்கள், செமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னை அடிச்சிட்டாங்க, அதனால் மெடிக்கிட்டு போட்டுட்ருக்கேன். இப்போ தோஷன் வந்து ரஷ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால தோஷன் க்ளோவல் போட்டு முன்னாடி ரஷ் பண்ணுறான், நானும் ரஷ் பண்ணுறேன்டா சரி சொல்லிட்டு 3 அடி அடிச்சிட்டேன் அந்த பையனுக்கு, அதனால் நாக் ஆகிட்டான். அப்புறம் கிட்ட தோஷன் அதுக்குள்ளே முடிச்சிட்டேன், எனக்கு கீழே எடுத்துட்டான். அதனால் இங்கே ஒருத்தர் இருக்கான், 1 அடி அடித்தான், ஓசி கீழே எடுத்தாச்சு. தோஷன் வேறு பாம்லாம் போட்டானா, ஐயோ சார் அடி பாம் போட்டு கீழே எடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னான் தோஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஓடிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஆட்டோ பிக்லேயே இது எடுத்துக்கிச்சு கன்று. ஆனால் திருப்பி போனேன்னா பார்த்தா ஐயோ எழுத்து கம்மியாக இருக்குது, சரி முதல்ல மெடிக்கிட்டு போட்டுக்கலாம், அப்புறமா எவனாச்சும் இருந்தாலும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கிட் ஃபஸ்ட்டு போட்டேன். நீங்கள் எப்போவுமே எனிமையை முடிக்கிறது போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மெடிக்கிட் போட்டுருங்க, அப்புறமா தான் வெளிலாம் சண்டை போட முடியாது கரெக்டாக. பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்த ஓடினு தான் 1.90 குறைச்சி விட்டேன். தோஷன் வந்து முடிச்சிட்டான். அப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச் எங்கன்னா எங்கடாது, கான்ஃபிமெண்ட்டா என்னமோ, ஒரு கான்ஃபிமெண்ட்டோ என்னமோ அது பேர், அங்கே தான் இன்றைக்கி வந்திருக்கு. அப்புறம் எல்லாம் கன்னெல்லாம் ஆட்டோ பிக்கில் தோஷினி எடுத்துகிட்ருக்கு போல், அதனால் எங்கள் கையில் எல்லாம் எடுத்து போட்டாங்க, அதனால் அதெல்லாம் தூக்கி போட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த டப்பா பின்னாடி வந்து நாங்கள் உட்காந்துட்டோம், ஐடி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காவன், நாங்கள் புஷ் பண்ணி போகலாம்னு போனோம். தோஷனு அந்த பையன் ரேண்டமாக வந்த ஆள் வந்து முன்னாடி புஷ் பண்ணி போயிட்டாங்க. நான் க்ளோவால் போட்டுடலாம்னு நினச்சேன், நல்ல காலம் போடல க்ளோவால். பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காவன் அந்த டப்பா பின்னாடி. தோஷன் வந்து உள்ளே ஏறி போயிடறான்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஏறி போகிறான். நான் வந்து நல்லா பாம்பெல்லாம் தூக்கி இசிறி போட்டாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா பாம்பே ரீச் ஆகலை, அவன் கிட்ட போதும் ஆனால் நான் போகல. இப்போ பார்த்தீங்கன்னா தோஷன், டேய் நான் புஷ் பண்ணிடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க வீட்டுக்கே போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஏறிட்டான். அப்புறம் மேலே ஏறிட்டு அவங்க முடிச்சிட்டாங்க. அதுக்குள்ளே நான் போய்ட்டு அவனுக்கு பேக்கப் கொடுக்கலாம் அப்படின்னு பேக்கிலே போயிடுவேன். இப்போ தோஷன் வந்து அடித்து ஒருத்தனை நாக் பண்ணிட்டான், ரெண்டாவது ஆளையே நாக் பண்ணிட்டான். பார்த்திங்கன்னா ஜோன் வந்துருச்சு, அதனால் நாங்கள் சருன்னு ஜோனில் மாட்டி வேற போனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே தோஷன் ஒருத்தர் நாக் ஆகிடுவான், யாரோ அடிச்சிடுவான் தோஷனை. அப்புறம் நாங்கள் வந்து க்ளோவால் போட்டு எப்படியாவது தோஷனை காப்பாற்றியாச்சு. அப்புறமா எங்கே இருக்கான் பார்த்தா அவன் வந்து எங்கே இருந்தான், நான் அதுவும் அது மேலே இருந்தான். அதுக்குள்ளே எல்லோரும் முடிச்சிட்டாங்க சேர்த்து. சரி நான் 1 கிலோ அடிக்கலாம் பார்த்தா எங்கே அடிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. தோஷன் தான் எப்போவுமே இதுவாக டாப்பாக வரான்னு டாப் இல்லை. சரி நெக்ஸ்ட் மேட்ச் அதே மாதிரி ஓட்டியாச்சு. எல்லாம் மஷ்ரூம்லாம் ரயில்வே ஸ்டேஷன் மஷ்ரூம் மாதிரி அங்கங்கே போட்டு விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அடிச்சுக்கிட்டே அப்படியே போகலாம் அப்படின்னு போயிட்டேன். போயிட்டு இது மேலே ஏறினேன் பாருங்கள், ஏறினோடனே ஒருத்தன் அப்படியே உட்காந்துட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருந்தான், அவனை அப்படியாச்சும் முடிச்சிட்டேன். இதை பாருங்கள் ஃபஸ்ட்டு 38 என்னமோ போவோமே, எவ்வளோ இது வரைக்கும்னா ஃபஸ்ட்டு 38 30, நெக்ஸ்ட்டு 67, அப்புறம் 37 போயிடுச்சு. சரி ஓகே. தோஷன் வந்து சொல்லலாம், டே நம்ம அன்றைக்கி ட்ரிக்கு கண்டுபிடிச்சோம்ல அந்த இது போடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே க்ளோவெல்லாம் போட்டான். ஆனால் இப்போ மேலே பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம் கிடைக்கவில்லை. என்னன்னா எனிமி தான் கிடைக்கல, அவன் கீழே இருக்கான். அப்புறமா தோஷனை ஏய் கீழே இருக்காண்டா ஓடுறா ஓடுறா ஓடுறான்னு சொல்லிட்டு கீழே ஒன்றும் இங்கே வேறு யாரோ கூப்பிட்டாங்க. சரி ஓகே குடுகுடின்னு கீழே போய் பார்த்தோம்னா அதுக்குள்ளே கீழே இறங்குனதுக்கப்புறமா முடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நான் இங்கே இறங்கி இங்கே ஓடணு ஒன்று விக்டோரி பூயா அப்படின்னு காமிச்சாச்சு பாருங்கள். இங்கே என்னோடய கீழே எடுத்துகிட்டு ஓடின இந்த இந்த ஜன்னலுக்குள்ளே போகிறதுக்குள்ளே அப்படியே விக்டோரி பூயா அப்படின்னு காமியாச்சு. இந்த சேலஞ்ச் உங்களுக்கு எப்படி இருந்தது, பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். அதான் இந்த வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய். அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், தருண் சேனல் போயிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய். பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் தான்.